ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸஸ் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சியில் சப்போர்ட் ஆகாது. அண்ட் சியில் வந்து அதிகபட்சம் நம்ம ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷன்ஸு அதை வச்சு தான் மெயினாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் சி ப்ளஸ் ப்ளஸ் டெவலப் பண்ணாங்க. கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஹூப்ஸ் சொல்லுவாங்க. நான் என்னோடய பேசிக் டியூட்டோரியல்ஸ்லேயே இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். நம்ம சேனல்லே இல்லாமல் சி ப்ளஸ் ப்ளஸ் சீரீஸ் ஒன்று இருக்குது, அதில் பேசிக் சீரீஸ் அதிலேயே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸோ ஒரு கிளாஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் அண்ட் அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன நேம் வைக்கணுமோ, ஸோ ரெக்டாங்கிள் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் அதே வச்சுக்கலாம். கிளாஸில் வந்து நிறையா, அதாவது என்ன சொல்கிறது, ப்ரைவேட் பப்ளிக் அக்சஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லென்த்து பிரெத்தெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வேரியபிள்ஸ்னால ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸ் வந்து ரெக்டாங்கிள்னால ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேல்யூவை யூஸ் பண்ணலாம். இனிஷியலைசேஷன் ஓகே, லென்த் ஈக்குவல் டு ஒன், பிரெத் ஈக்குவல் டு ஒன். அதாவது இனிஷியலைசேஷன் ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கக்கூடாதுன்னு அப்படின்றக்காக. இங்கே இடம் இல்லாதனால நான் மேலே எழுதுறேன். ஸோ இதுவும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு ஒன்று, அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடுவோம். இன்டிஎல் இன்ட் பி லென்த்து பிரத்துக்கு ஷார்ட் ஃபார்மாக. வேறு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் அதனால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இன்ட் ஏரியா. அண்ட் அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கிளாஸை. இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து நிறையா தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளோட கிளாஸு, இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இனிஷியலைசேஷன் மட்டும்தான் பண்ணணும், அடுத்து டிக்ளரேஷன் நம்ம பண்ணல. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சின்டாக்ஸ், கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், மறுபடியும் நம்ம எதுக்கு பண்ண போகிறோமோ அதோட பேர். ஸோ ரெண்டுமே எரெக்ட்னால இப்படி பண்ணிக்கலாம். இன்டிஎல் இன்ட் பி இதை அப்படியே போடலாம் உள்ள. ஜஸ்ட் இதை கெட் பண்ணி நம்ம அசைன் பண்ணணும். எது எதுக்கு அசைன் பண்ணுறோம்னா லென்த்தை வந்து எல்லுக்கு அசைன் பண்ணுறோம், பிரெத்தை வந்து பிக்கு அசைன் பண்ணுறோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஏரியா இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் ரெக்டாங்கிள் ஏரியா. ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு போட்டுடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு என்ன முடிஞ்சு அப்படின்னா இது முடிஞ்சு, இது முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம மெயின் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ நம்மளோட மெயின் ப்ரோக்ராமே இன்னும் எழுதலை அதனால் அதை இங்கே எழுதுவோம். இன்ட் மெயின். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதனால் ரெக்ட் ஆப்ஜெக்ட் ஆர்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ளேயே நம்ம வேல்யூ டைரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10.5 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். அது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அசைன் ஆயிருக்கும். ஜஸ்ட் நான் செஞ்சு காட்டுறேன், டோன்ட் வரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா சி அவுட், இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பேர், அதனால் அது யூஸ் பண்ணுறேன். ஏரியாவாக பிரிண்ட் பண்ணுறேன் அண்ட் அவ்வளோதான், நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரன் பண்ணோன்னே என்ன ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா இந்த இன்ட் மெயின் அப்படின்றதான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். அதுக்கப்புறம் ரெக்ட் ஆர்னு கொடுத்துருக்கோம். ரெக்ட் ஆர் எங்கே இருக்குன்னு தேடும். ரெக்ட் ஆர் இங்கே இருக்குது, அதாவது ரெக்ட் இங்கே இருக்குது, அது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க டேட்டாவெலாம் ரீட் பண்ணி வச்சுக்கிறோம், ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணி முடித்தோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ட் கிளாஸ் பேர்லேயே இருக்குது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ரீட் ஆகி இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா 10, 15 டேட்டா இருக்குது. அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல 10, 5 இங்கே வந்துடும். ஸோ இது என்ன பண்ணுவோம், இதோட ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போது அந்த 10, 5 இங்கே வரும். ஸோ அப்போ அந்த 10, 5 எங்கே அசைன் ஆகும், லென்த்துக்கு 10, பிரெத்துக்கு 5 அசைன் ஆயிரும். அண்ட் இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது எல்லாமே கிளாஸில் இருக்கனால இந்த 10, 5 வந்து என்ன ஆகும்னா இந்த இன்ட்டுக்கு 10,
இந்த பிரெத்துக்கு அஞ்சு அந்த மாதிரி ஓகே இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனுக்கு வரும். சி அவுட்ல நம்ம ஏரியா அப்படின்றத கால் பண்றோம், ஆர் டாட் ஏரியா அப்படின்றத கால் பண்றோம். ஆர் எதோடது, ஆர் வந்து ரெக்டாங்கிளோட ஆப்ஜெக்ட். அப்போ ஆர் வந்து ரெக்டாங்கிள் இருக்க பிரைவேட் இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணும். ஏன்னா அந்த கிளாஸோட மெம்பர்ஸ் அது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல லென்த் இன்டூ பிரெத்துன்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 5, 10 இன்ட்டு 5 50 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதே தான் போன வாட்டியும் பார்த்தோம், பட் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்டாலும் பண்ண தெரியணும், ஒரு கிளாஸ் வச்சு கேட்டாலும் பண்ண தெரியணும். ஸோ பேசிக்காக கிளாஸ்னால் என்ன, சின்டாக்ஸ் என்ன, கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பட் பேசிக் படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரியாத பட்சத்தில் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நான் இப்போ கோடிங்கில் காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன டைப் பண்ணேனோ அதை தான் அப்படியே காட்டுறேன். எப்பயும் போல் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ப்ரைவேட்டில் லென்த்து பிரெத்து, பப்ளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர் இல்லாமல் பேராமீட்டரை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இனிஷியலைசேஷன் பண்ணுறோம், அதாவது எந்த வேல்யூவும் இல்லை டீஃபால்ட்டாக, அதனால் ஒன்றுன்னு அசைன் பண்ணுறேன், இல்லாட்டி கார்பேஜ் வேல்யூ போயிடும் அப்படின்றதுக்காக. எப்பயுமே இந்த மாதிரி இனிஷியலைசேஷன் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ரெண்டு வேரியபிள் எல்பின்னு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஏரியான்ற ஃபங்க்ஷன். அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சு. ஸோ நம்மளோட கிளாஸ் ரொம்ப சின்ன கிளாஸ் தான். கீழே வாங்க, ரெக்ட் ரெக்ட். ஸோ இங்கே எல்பி இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே இருக்க நம்மளோட லென்த்துக்கும் பிரெத்துக்கும் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல தான் என்ன டேட்டா யூஸர் கொடுக்குறாங்களோ மெயின் ஃபங்க்ஷனில் அதுக்கேற்ற மாதிரி கால் ஆகும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 10.5 கொடுத்துருக்கேன்ல ரெக்ட் ஆரில், அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 10.5 வந்து அந்த 10.5 லென்த்துக்கும் பிரெந்த்துக்கும் அசைன் ஆகும். ஸோ அதான் இந்த இடத்துல ஆகுது, இந்த இடத்துல அசைன்மெண்ட் ஆகுது. ஃபைனலாக ஏரியா கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஏரியா என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல லென்த்தையும் பிரெந்த்தையும் மல்டிப்ளேஸ் உள்ளது. இதுதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனோட கோடு. ஸோ ரெக்டாங்கிள் ஆரை 10.5 இனிஷியலைஸ் பண்ணுறோம், சி அவுட்டில் ஆர் டாட் ஏரியா கால் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது இந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் படித்தோம்ல, அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு முந்தின லெவல்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் இன்னும் ரொம்ப அதிகமாக நம்ம பண்ண முடியாது, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ கிளாஸை வச்சு நம்ம எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணலாம், நிறைய அதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஒர்க்கிங் கிளாஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் இப்போ நான் கிளாஸ்க்கு எழுத சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் எழுத தெரியணும். எதை கால் பண்ணால் எங்கே போகும், எங்கே அசைன் பண்ணால் வேல்யூ எங்கே வரும், இந்த மாதிரி எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, பிகாஸ் கிளாஸெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா நிறையா விஷயத்தை உள்ளே போட்டு நம்மளுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்கும். எந்த மாதிரி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஆம்லேட்டை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு ஆம்லேட் போடணும்னா நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவை. என்ன சொன்னால் முட்டை, எண்ணெய், வெங்காயம், இந்த மாதிரிலாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை. பட் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதில் போட்டு கலக்குவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டப்பால் எடுத்துப்பாங்க, அதில் போட்டு எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு கலக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் பேனில் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் என்ன பண்ணுன்னா நிறையா தான் கம்பைன் பண்ணி கொடுக்கும், அதுக்குள்ளே நிறையா அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே நிறையா மெத்தட்ஸு, நிறையா ஃபங்க்ஷன்ஸு, அடுத்து ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ணுறது, மெத்தடை ஓவர்லோட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, தனித்தனி கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, ரெண்டு கிளாஸை கம்பைன் பண்ணுறது, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் பெருசாக. பட் அவ்வளோ தூரம் இப்போ தெரிலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். நான் ஏதோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் கிளாஸை வச்சு எழுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எழுத தெரியணும், அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். பட் அந்த நாலேஜே இல்லை அப்படின்னா பேசிக்ஸ் ஒரு வாட்டி நல்லா கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன்ஸ், டெம்ப்ளேட் கிளாஸஸ்லாம் பார்ப்போம். அண்ட் மோஸ்ட்லி இதை நான் பேசிக்ஸில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கேயே பார்த்துடலாம். டெம்ப்ளேட்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியும்ல, தெரியலனாலும் பரவாயில்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கோடிங்கில் அர்த்தம் தெரியலனாலும் ஜென்ரலாக டெம்ப்ளேட்னா என்ன என்ன சொல்கிறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வீடு காட்டுவாங்க, அதில் ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வீடை நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து கட்டுவீங்க, உங்களுக்கு வீடு கட்ட ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களாம் உட்காந்து யோசிக்க தேவையில்ல, இல்லாட்டி என்ன சொல்கிறது, இந்த எக்ஸாம்பிள் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். வேறு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, இல்லை காலேஜில் படிக்கிறீங்க, இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, எதனாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன தருவாங்கன்னா ஐடி கார்டு தருவாங்க.
ஸோ ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் போடுவாங்க. என்ன டெம்ப்ளேட் போடுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல்னால் ஸ்கூலோட பேர், இந்த இடத்துல காலேஜ்னால் காலேஜோட பேர், கம்பெனினா கம்பெனியோட பேர். அடுத்து இந்த இடத்துல ரவுண்டாக ஒன்று வச்சுருவாங்க, உங்கள் ஃபோட்டோ, இந்த ஐடி கார்டுனாலும் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வச்சுருவாங்க, இது எதுக்கு, இந்த இடத்துல உங்கள் பேர் போட்டுக்கலாம். இங்கே வந்து காலேஜ்னா காலேஜ் பேர், ஸ்கூல்னா ஸ்கூல் பேர், கம்பெனினா கம்பெனி பேர், இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, இங்கே வந்து உங்களோட பேர் நேம், அதுக்கப்புறம் பின்னாடி என்ன, பின்னாடி என்ன இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பையன் வரான், ஸோ அந்த பையனுக்கு அது அதை வச்சு ரெடி பண்ணுவாங்க. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்துட்டு இப்போது ஒரு பையன் வரான், சரி அவன் பேர் ராஜ், அவனோட ஃபோட்டோ இங்கே வைப்பாங்க, அவனோட பேர் உப்ஸ் அதாவது பேர் இங்கே வரும், அவன் இப்போ ஸ்கூலில் படிக்கிறான்னா அந்த ஸ்கூல் பேர். இந்த இடத்துல இன்னொரு பையன் வரான் அப்படின்னா மறுபடியும் அதே டெம்ப்ளேட் எடுப்பாங்க, அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறானோ அந்த ஸ்கூல் பேர், அண்ட் அகெயின் அவனோட அந்த பையனோட ஃபோட்டோ, அவன் பேர் விமல்னா விமல், இந்த மாதிரி. ஸோ எல்லாரதும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், உட்காந்து ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம தனித்தனியாக டிசைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஒரு ஸ்கூலில் 1000 பேர் படிக்கிறாங்கன்னா நம்ம 1000 பேருக்கும் பண்ணிட்டு இருக்க முடியாது, நேரம் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யார் வராங்களோ அவங்களுக்குலாம் எடுத்து யூஸ் பண்ண கொடுத்துருவாங்க, அவங்களும் அதை எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிங்லேயும் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டியும் நியூவாக க்ரியேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிடுவோம், நம்மளுக்கு கோடிங்கில் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்லேயே ரெண்டு இருக்குது, ஜென்ரலாக டெம்ப்ளேட்டை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, அடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்ட் ஆட், மறுபடியும் உள்ளே போயிட்டு ரெண்டு நம்பரை வாங்கணும். ஸோ ஏ கமா பின்னு வச்சுக்கோ, உள்ளே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிட்டர்னில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆடை யூஸ் பண்ணி நம்ம 4,4 போட்டால் 2 ஆட் பண்ணி 8 கொடுக்கும், ஆடை யூஸ் பண்ணி 10,2 கொடுத்தா ஆட் பண்ணி 12 யூஸ் பண்ணும். நம்ம இந்த ஃபங்க்ஷனை எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், 1 தடவை யூஸ் பண்ணலாம், 2 தடவை யூஸ் பண்ணலாம், 3 தடவை, எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா வாட்டியுமே நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இன்ட்டுன்னு இருக்குது, இந்த இடத்துல இன்ட்டுன்னு இருக்குது, இந்த இடத்துல இன்ட்டுன்னு இருக்குது. அப்போனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்டீஜரில் டேட்டா கிடைக்கல, எனக்கு ஃப்ளோட்டில் கிடைக்கிது, ஃப்ளோட் இந்த சென்ஸ் இந்த மாதிரி 4.1 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ எனக்கு நம்பர் இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை, அதாவது இந்த ஃபங்க்ஷனை என்னால் யூஸ் பண்ண முடியாது எப்போ டேட்டா டைப் மாறுச்சுன்னா. சொல்ல முடியாது, எப்பயுமே நம்மளுக்கு கோடிங்கில் ஒரே மாதிரி தான் கிடைக்குமான்ட்டு, 4 கிடைக்கலாம், 4.1 கிடைக்கலாம், இல்லை 4.0 கிடைக்கலாம், இந்த மாதிரி டேட்டா டைப் மாறலாம், ஃப்ளோட்டாக வரலாம், இன்டீஜராக வரலாம், டபுளாக வரலாம், இந்த மாதிரி என்ன வேணால் வரலாம். அப்போ உட்காந்து நம்ம இன்டீஜருக்கு தனி ஃபங்க்ஷன், ஃப்ளோட்டுக்கு தனி ஃபங்க்ஷன், டபுளுக்கு தனி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம தனித்தனி ஃபங்க்ஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு, நம்ம தேவையில்லாமல் உட்காந்து எக்ஸ்ட்ரா லைன் கோடு எழுதணும். இந்த மாதிரி பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டை எழுதிட்டோம் அப்படின்னா அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெம்ப்ளேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு டேட்டா டைப்புக்கு எழுதின ஃபங்க்ஷனை ஜென்ரலாக எழுதிடலாம், ஸோ தட் நம்மளுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை நம்ம அப்பப்போ கொடுத்துக்கலாம். ஸோ ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி கோடிங்கில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படின்றது தான் கீவேர்டு. ஸோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும்னா டெம்ப்ளேட் அப்படின்றது கீவேர்டு, அண்ட் இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் டைப் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி, இப்போது இன்டீஜர்னா இன்ட் அப்படின்றது கீவேர்டு, இப்படி தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல, சின்டாக்ஸ் மாதிரி. அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் இது தான், அண்ட் டி ஆட் டி ஏ கமா டி பி, மறுபடியும் ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன், இந்த இடத்துல ஏ
plus p. Okay, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், டோன்ட் வரி. இந்த இருக்குல்ல, இது அப்படியே நான் டெம்ப்ளேட்டா மாத்திருக்கேன். இப்போ நான் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு பாருங்களேன், இந்த ரவுண்ட் பண்ணிருக்க இடத்தெல்லாம் பாருங்க. இதை டீன்னு மாத்திருக்கேன், இதை டீன்னு மாத்திருக்கேன், இதை டீன்னு மாத்திருக்கேன். ஸோ ஒன் டூ த்ரீ, சேம் ஒன் டூ த்ரீ. எங்கெல்லாம் நமக்கு டேட்டா டைப் இருக்கோ அந்த இடத்துல டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாம நான் டி டீன்னு போட்டிருக்கேன். இன்டீஜர் நீ போட்டிருக்கேன்னா இங்கே டி, இங்கே இன்ட்டுன்னு போட்டிருக்கேன்னா இங்கே டி, இங்கே இன்ட்டுன்னு போட்டிருக்கேன்னா இங்கே டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனையோ இல்லை நார்மல் கிளாஸையோ நீங்கள் டெம்ப்ளேட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த டேட்டா டைப்பும் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக டிடின்னு கொடுத்துடணும். அடிஷ்னலாக இந்த லைனை மேலே ஆட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா அது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டெம்ப்ளேட்டாக மாற்றிடலாம். ஜஸ்ட் டேட்டா டைப்பை மாற்ற போகிறீங்க, மேலே இந்த ஒரு லைனை ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸை நம்ம எப்படி டெம்ப்ளேட் கிளாஸாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுத்துப்போம், நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த டேட்டா டைப் தெரியுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா டீயாக மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இன்ட்டுன்னு இருக்கா அப்போ அதுக்கு பதிலாக நான் டீனு பண்ணும், இந்த இடத்துல இன்ட்டுன்னு இருக்கா நான் அதுக்கு பதிலாக டீனு பண்ணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் டேட்டா டைப் தெரியுதோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னா டேட்டா டைப் போடாமல் டி டீன்னு பண்ணும். போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெம்ப்ளேட்டு அப்படின்றதுக்கு அர்த்தம், அந்த இடத்துல அதுக்கு பதிலாக நான் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஃபங்க்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சின்டாக்ஸை, கிளாஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் இருக்குல்ல அதுக்கு முந்திர லைனில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் ஆட் பண்ணணும். டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி கிளாஸ் ஸ்பேஸ் டி அப்படின்னு பண்ணணும். ஸோ கிளாஸாக இருந்துச்சுன்னா கிளாஸ்க்கு முன்னாடி இந்த லைனை நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணணும். பட் இந்த இடத்துல மட்டும் டைப் நேம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு நார்மல் கிளாஸோ நார்மல் ஃபங்க்ஷனோ நல்லா உங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் கூட போதும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எழுது எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்றும் இல்லை, டேட்டா டைப் வர இடத்துலலாம் டி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் அந்த கிளாஸுக்கு முன்னாடியும் அந்த டெம்ப்ளேட் அப்படின்ற அந்த கீவோர்டையும் அந்த சிங்கிள் இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்பைலருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி நம்ம இப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா கிரியேட் மட்டும் பண்ண தெரிஞ்சால் நம்மளுக்கு வேஸ்ட்டு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்ல. ஸோ என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். மேபி நெக்ஸ்ட்டு நான் கிளாஸ்க்கு டீச் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தோம், அதனால் நம்ம ஃபங்க்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் அப்படின்ற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கலரே ப்ளூவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அது ஓப்பன் பண்ணி டைப் நேம் அதுக்கப்புறம் டி கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், நம்ம அடிஷனுக்கு பார்த்தோம் அதனால சிம்பிளாக. ஸோ டி ஆட் மறுபடியும் டேட்டா டைப் கொடுக்கணும் இந்த இடத்துல, மறுபடியும் இந்த இடத்துல டி ஏ அதுக்கப்புறம் டி ஸ்பேஸ் பி அதுக்கப்புறம் நம்ம உள்ள எழுதணும் கோடு ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நார்மலாக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இன்ட்டு போடுவோம், இந்த இடத்துல இன்ட்டு போடுவோம், இந்த இடத்துல இன்ட்டு போடுவோம், இந்த லைனே எழுத மாட்டோம். பட் இது நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன், அதனால நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை உள்ள கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன சொல்கிறது ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் கால் பண்ணும்போது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நேமு நேமை போட்டுட்டு நம்ம நார்மலாக இந்த ப்ராக்கெட்ஸ் போடுவோம்ல அதுக்குள்ளே என்ன வேல்யூ போடணுமோ அந்த வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 4,4. பட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம டேட்டா டைப்பை சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜெனரிக் டெம்ப்ளேட், டெம்ப்ளேட்டில் டேட்டா டைப் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க இதுலலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா டைப்பை கால் பண்ணும்போது மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்டுன்னு போட்டு கால் பண்ணியிருக்கேன், அப்போ என்ன ஆகும்னா இது இன்டீஜருக்கு கேல்குலேட் ஆகும்.
ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை சி அவுட்டில் போடலாம், பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்புட்டு 4,4 கொடுத்துருக்கேன், 8 வந்துருச்சு. ஸோ நான் இந்த மூணு இடத்துல இன்ட் இன்ட் இன்ட்னு போடுறதுக்கு பதிலாக இந்த சிங்கிள் கால் பண்ணுற இடத்துல மட்டும் இன்ட்னு போட்டேன்னா போதும். இதே இதே இப்போ நான் வேறு டேட்டா டைப்புக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் சி அவுட் யூஸ் பண்ணிவிட்டு ஆட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம டபுள் கொடுக்கலாம். ஸோ டபுள் அப்படின்றது வேறு டேட்டா டைப். ஸோ டபுளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 4.4,2.4 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு டேட்டா, இது டபுள் டேட்டா, இது இன்டீஜர் டேட்டா. பட் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணியிருக்கோம். ஆட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்ஸ் அவுட்புட் வந்து குழப்பிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த இடத்துல ஒரு இது போட்டுடலாம், பேக் ஸ்லாஷ் என் போட்டுடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், முடிஞ்சிருச்சு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4,4 கொடுத்துருக்கேன், இன்டீஜர் டேட்டா டைப்னால ஆட் பண்ணி 8 வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் பட் டேட்டா டைப்பை மாற்றிருக்கேன், அதனால என்ன ஆயிருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி இது ஆட் ஆகி வந்திருக்கு. பட் நம்ம நார்மலாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் வராது. இங்கே இன்டென்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாகவே இன்டீஜர் ரிசல்ட் தான் வரும். இங்கே டபுள்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாகவே டபுள் ரிசல்ட் தான் வரும். பட் ஒரு சிங்கிள் டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி நான் அதில் இன்னும் என்ன வேணால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பெரிய லெவலில் நிறைய கோடிங்ஸ் போக போக டெம்ப்ளேட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உட்காந்து தனித்தனியாக டிசைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஐடி கார்டுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா ஒரே வேலையை தான் பார்க்க போகிறோம், ஆனால் வேறு வேறு பர்சனுக்கு. அப்போ எதுக்கு மறுபடியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும், உட்காந்து தனித்தனியாக டிசைன் பண்ணணும்? அதனால இந்த மாதிரி வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே, அதே கான்செப்டை கோடிங்லேயும் இறக்கிட்டாங்க. நம்ம பண்ண போகிறது என்ன? அடிஷன். ஆனால் டேட்டா டைப் மட்டும் தானே மாறுது, அதுக்காக எதுக்கு இன்டீஜருக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷனு டபுளுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிட்டு நம்ம ஜென்ரலாக டெம்ப்ளேட்டாக எழுதிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிருமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது தனித்தனியாக உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சிம்பிளாக டெம்ப்ளேட்ஸ் எழுதிட்டு போயிடணும். நெக்ஸ்ட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி சேம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம முன்னாடி ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம்ல, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாஸ்க் இந்த ரவுண்டுக்கு உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, நான் இந்த சின்ன ஃபங்க்ஷனை நான் டெம்ப்ளேட்டாக மாற்றிட்டேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் இருக்குது, லென்த் இன்ட்டு பிரத்துக்கு பதிலாக இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படியே டெம்ப்ளேட்டாக மாற்றிருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக டெம்ப்ளேட்டாக மாற்றிருக்கேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை டெம்ப்ளேட்டாக மாற்றிட்டு இந்த கிளாஸையும் நீங்கள் டெம்ப்ளேட்டாக மாற்றுங்க. கிளாஸை டெம்ப்ளேட்டாக மாற்றணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் அப்படின்ற கீவேர்ட் உள்ள கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீன் கொடுக்கணும். ஸோ இந்த லைனை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். மற்றபடி நான் சொன்னதே தான், நான் இங்கே உங்களுக்கு சொன்னதே தான். அந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு கிளாஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டை மாற்றுறீங்க, அதுதான் உங்களோட டாஸ்க். அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது நீங்கள் வந்து டேட்டாவாக மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் தான். ஏரியாவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நார்மலாக 2 நம்பர் கொடுத்தேன். ஸோ இன்டீஜர் கொடுத்தாலும் இந்த கிளாஸ் ஒர்க் ஆகணும், டபுள் கொடுத்தாலும் இந்த கிளாஸ் ஒர்க் ஆகணும். ஸோ நீங்கள் ரொம்பலாம் மாற்ற தேவையில்ல, மொத்தமே ஒரு 4 இடத்துல தான் மாற்றணும். ஸோ அதை கரெக்டாக மாற்றி பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஜஸ்ட் படித்தா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணாமல் இருக்காதிங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஓவர். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.